நண்பா, ஹில்ஸ் ஏறுறவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி ஏதாவது வண்டி வருதுன்னா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ தான் கேமரா ஆஃப் பண்ணுற, அதுக்குள்ளே அந்த சம்பவம் நடக்குது. இந்த பஸ்ஸு இப்படி வந்து ஏற முடியாமல் ஒரு இடத்துல அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. பின்னாடி அந்த முன்னாடி போகிறாங்க பாருங்க பைக்காரனுங்க, அவனுங்க வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹில்ஸில் ஏறும்போது கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்து தான் வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் ஏறும். இப்போ அந்த பஸ்ஸு வந்து என்ன ஆயிடுச்சு, பின்னாடி வந்துருச்சு. பின்னாடி வந்ததால் அந்த பைக்கில் லைட்டாக வந்து முட்டிருச்சு. அதனால் கொஞ்சம் கேப் விடுங்க. இந்த மாதிரி பஸ்ஸோ இல்லை பெரிய வண்டியோ காராக இருந்தாலுமே ஒரு சில பேர் இப்போ புதுசாக வந்து ஓட்டுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த கொஞ்சமாவது பின்னாடி வரதான் செய்வாங்க, ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு கேப் வந்து விடுங்க. கேப் விடாமல் ஒட்டி ஒட்டி போய் நின்றுக்கிட்டிங்கன்னா அது நமக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். பின்னாடி வந்துட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடித்து நிப்பாட்டாப்பில் அந்த பஸ்காரர் லைட்டாக இடித்தோன்னே, இதுவே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறது? ஓகே, லைட்டாக வெயில் அடங்குது, இதே மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த எஃபிஜெட் தாங்க, இந்த எஃபிஜெட் தான். ஆ, வண்டிக்கு முன்னாடி ஏதோ ஆச்சா என்னவோ தெரில, செக் பண்ணுறாரு. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா தலையார் ஃபால்ஸு தண்ணி சாதனா போன தடவை வந்ததோட இந்த தடவை தண்ணி ரொம்ப அதிகமாக தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மோஸ்ட்லி உள்ளே விட்றதில்ல, அந்த சிறுத்தை கரைஞ்சத்தை நடமாட்டம் இருக்கனால உள்ளே விடமாட்டுறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதை நம்ம போய் ட்ரை பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து போவோம். இங்கேயும் நிறையா இடம் இருக்குங்க, கூகுள் ஃபால்ஸ் அது இதுன்னு போக வேண்டியது நிறைய இடம் இருக்குது. அப்படியே ஒன்றுன்னா நம்ம போகலாம். செமையாக இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்கும். கீழே தான், மேலே போக முடியாது, கீழே தான் போக முடியும். ஆமாம், மேலே போக முடியாது. ஆகாய கங்கை விட பயங்கரமாக இருக்கும் ப்ரோ இது. நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்காடு தாண்டிட்டோம் நண்பா. ஊத்துக்கு அப்புறம் பண்ணைக்காடு கிராஸ் பண்ணியாச்சு. கிளைமேட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது, செம்ம ஜில்லுன்னு இருக்குது நண்பா. ஆனால் இன்னும் நல்லா மிஸ்ட்டெல்லாம் இறங்கலாம், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இன்னும் மிஸ்ட்டு இறங்கலை. நான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு வரும்போது இந்த இடம் தான் கரெக்டாக, ஆமாம் கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி இப்படி போகும்போது மிஸ்ட்டு செம்மையாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும். இந்த இடம் இன்னும் மிஸ்ட்டு இறங்கலை. மிஸ்ட்டு இறங்கிச்சுன்னா செம்மையாக இருக்கும். பைக் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, அதுவும் ஃபஸ்ட்டு ஹில்ஸ் வேறு, முதல் ட்ரிப்பே ஹில்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நமக்கு பிளான் எல்லாம் செட் ஆகிட்டனால நம்ம அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இந்த பின்னாடி பைக் ஒன்றும் காரணம் வருது 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 வருது. ஜஸ்ட்டு 25 கிலோமீட்டர்ஸ் வடைக்கரை பாறை. ஏங்க, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நண்பா, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நண்பா. மழை வரப்போதால் மிஸ்ட்டு இறங்குதான்னு தெரியலையே. க்ரௌடு எனக்கு என்னமோ அந்தளவுக்கு க்ரௌடெலாம் இருக்கிற மாதிரி தெரில நண்பா. க்ரௌடு கம்மின்னு தான் நினைக்கிறேன். க்ரௌடு எனக்கு பெருசாக க்ரௌடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஓகே, இந்த சார்ஜ் ரொம்ப நேரமாக ஏறுது, இதை கலட்டி வச்சிடலாம். கலட்டி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டி பார்க்கணும். ஆனால் எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வண்டி அந்தளவுக்கு இல்லை, அதனால் நான் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு ஓரம் கட்டிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, லாக் பண்ணியாச்சு நண்பா. லாஸ்ட் டைம் நான் ஜாவாவில் வரும்போது வண்டி பஞ்சர் ஆச்சுல, அந்த இடம் இந்த இடம் தான் கரெக்டாக, இங்கே தான் பஞ்சர் ஆச்சு. இவ்வளோ நாளாகியும் இந்த இடத்த இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க நண்பா. ஒஸ்ட்டுடா டேய், ஒஸ்ட்டு சே. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க நான் அந்த இடத்துக்கு வந்து, ஆனாலும் திரும்ப அந்த இடத்த அப்படியே வச்சுருக்கானுங்க.
கேமரா ஆங்கிள் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. மச்சூர் மிஸ்டே, இறங்கு இறங்கு அண்ணே இறங்கு. நீ இறங்கினாலும் பரவாயில்ல, கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்கு, அது வரையே போதும். எனக்கு இது மாதிரி அப்படியே வண்டி விட்டு ஏற்றணும்னு ஆசையாக இருக்கு. இங்கெல்லாம் அவ்வளோ மிஸ்டே, இப்போ தாங்க மிஸ்டே இறங்குதுங்க வேற லெவலு. வேற லெவல். ஒவ்வொரு தடவை நம்ம வந்து எதா இந்த கொடைக்கானல் ஹில்ஸ்னு இல்லை, எந்த ஹில்ஸ் ஏறினாலுமே சரி எந்த ஹில்ஸுமே ஏறினாலுமே சரி நமக்கு திரும்ப திரும்ப இந்த நேச்சர் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல் வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே வந்து இருக்குது. அங்கே பாருங்கள் பின்னாடி சூர்யா ப்ரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஓகே வண்டியும் கொஞ்சம் கூல்னு ஆகட்டும். நல்லா ஓட்டியாச்சுங்க அடிச்சு. தலைவரே ஒரு ஸ்டெப்பு போடு, தலைவரே ஸ்டெப்பு போடுறப்ப செத்துடா வைக்கிறோம். ஐயோ ப்ரோ நண்பா சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஏ செம்மையா தண்ணி விழுது நண்பா சில்வர் ஃபால்ஸில். ஊ வேற லெவல். வேற லெவல் வேற லெவல். ஓகே இங்கே வந்தா அப்ப அப்படின்னு பாடிக்கலாம். கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வேற லெவல். எப்பயுமே இப்படிதாங்க பாருங்க வேற லெவல். என்ன இன்னும் நல்லா மிஸ்டு இறங்கி இருக்கும் இந்த தடவை. இப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்டு இறங்குது. பாருங்க வேற லெவல். வீடியோவில் தெரியாதனமாக க்ரௌடே கம்மியாக இருக்குது, க்ரௌடே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் நடந்தது வேறு. மேலே கொடைக்கானல் ஏறிட்டு ஏறிக்கிட்டு இருக்கும்போது செம்ம மழை சுத்தமாக வந்து எங்கேயுமே எங்களுக்கு சாப்பிட செம்ம பசியில் இருந்தோம். சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு எங்கேயுமே வந்து இடம் கிடைக்கல. கொஞ்சம் கூட எங்களுக்கு வந்து நேரமே இல்லை. சுத்தமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வெளியிலும் போக முடியல, உள்ள இடத்துலையே இருந்து சும்மாவும் இருக்க முடியல எங்களுக்கு. சரி அப்படியே மலையிலே நனைஞ்சிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாலும் ஃபுல்லாக க்ரௌடு, ஏகப்பட்ட க்ரௌடு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே எல்லா இடத்துலையும் வண்டி நிற்கிது. எதுக்குடா அந்த கொடைக்கானல் ட்ரிப்பு நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு இடத்துக்கும் போகல, எங்கேயுமே பார்க்கல. சும்மா அந்த வேலை அப்படியே போவோம், போகிற வழியில் ஏதாவது ஸ்பாட் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலான்னு தான் போனோம். எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கு, டிராஃபிக்னால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லை, க்ரௌட்னா க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. கடைசி வரை இந்த மலையும் நிற்கவும் இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த சம்பவமும் நடந்துச்சு. அது என்னன்றதை நான் வந்து அப்படியே சொல்கிறேன். சும்மா அப்படி வண்டியை வந்து எல்லாருமே அப்படி ஓட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக ஓட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம கூட வந்த ஒருத்தர் வந்து பைக்கை ஓட்டி பார்த்தார். நம்ம பைக் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கனால ரைட் சைடு பேலன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே ஒரு 2-3 தடவை வந்து ஸ்லிப் ஆகிருக்கேன் எனக்கே. ஆனால் நான் கீழே போட்டது இல்லை, ஒரே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிருக்கேன், நான் பிடிச்சிருவேன். அவர் இப்போ புதுசில் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்தாரு. பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வண்டி கீழே போட்டார். போட்டதில் வந்து நமக்கு ரைட் சைடு ஹேண்டில், ரைட் சைடு வந்து நமக்கு வந்து பிரேக் லீவர் வந்து உடஞ்சி போச்சு. கொஞ்சம் சோகமான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, சைலன்சரில் அது இதுலேன்னு சொல்லி நிறையா ஸ்க்ராட்ச் வந்து ஆயிடுச்சு. ஓகே பார்ப்போம் நண்பா. சரி ஓகே நண்பா, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். நீங்கள் நடந்தே போங்க.
பாய். ஆமாம் அவ்வளோதான், கிளம்பிட்டேன். தேங்க்யூ. சீக்கிரம் சீக்கிரம் அடுத்த ரைடில் மீட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, பாய். ஆமாம் அவ்வளோதான், கிளம்புறேன். சரி கரெக்டா இருக்கலாம், வாங்க. டைம் இல்லை ப்ரோ, முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். விடுங்க விடுங்க, அடுத்த ரைடில் பார்த்துக்கலாம், அடுத்த ரைடில் பார்த்துக்கலாம். எல்லாம் இவர் பண்ண வேலை, மூஞ்சி 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 மட்டும் எல்லாம் அப்பா இது மாதிரி வச்சுப்பாரு. அடுத்த அடுத்த ரைடு இப்போ கல்யாணம் ஆகி புள்ள குட்டியோட கல்யாணம் ஆகி புள்ள குட்டியோட சரி கிளம்புறோம் ப்ரோ. கிளம்ப இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்பினாலும் வீட்டுக்கு போக டைம் ஆகிடும். 6 மணி ஆக போகுது, 6 மணி ஆக போகுது ப்ரோ. நீங்கள் என்ன இப்போ தான் நம்ம ஏறுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஆகிடும் ஆகிடும் ப்ரோ, 8:30 மேலே ஆகிடும் நான் ரீச் ஆகுறதுக்கு. அசிகசியமாக திட்டுவேன் லேட்டாக கூப்பிட்டதுக்கு. இல்லை ப்ரோ, சத்தியமாக எனக்கு பார்க்கும்போது நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் எங்கள் ட்ரிப்புன்னு. அப்போ தான் ஐயோ இங்கே தானே மதுரை, அப்போ தான் எனக்கு மதுரை கட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அது வரைக்கும் ஃப்ளாஷ் ஆகலாம். ஆ ஆ புரியவே இல்லை. ரைட் ரைட் ஓகே, சரி விடுங்க, அடுத்த ரைடு போட்டுருவோம். நெக்ஸ்ட் மந்த்து கிளம்பி நான் பெங்களூர் வரேன், பெங்களூர் வரேன், அடுத்த ரைடு போடுவோம். கரெக்டாக வீக்கெண்ட் பார்த்து வரேன். ஆ வீக்கெண்ட் பார்த்து வந்தேன், போன தடவை வந்துட்டு பட்டாச்சு, அதனால இனிமேல் வீக்கெண்ட் பார்த்து வரேன். சரி கல்யாணம் மாப்பிள போயிட்டு வரேன். சரி ப்ரோ போயிட்டுடா. சரி ப்ரோ ஃபோன் பண்ற. கல்யாணம் எப்போ? கல்யாணம் எப்போ? பிப்ரவரியா? அடுத்த வருஷம் பிப்ரவரியா? அட போயா பேசாம. பிப்ரவரியா? நான் கூட இப்ப தான் நடத்தேன், அடுத்த வருஷம் பிப்ரவரியா. ஏங்க நான் பிப்ரவரி இல்லாமல் நாங்கள் சிக்கிமில் இருப்போங்க. இல்லையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? யாரு அவர்கிட்ட? நான் கேட்க மாட்டேன், அவர்கிட்ட நான் கல்யாணம் சொல்ல. அடுத்து சரிங்க ப்ரோ, ப்ரோ வரேன் வரேன், போய்ட்டுறேன். பை 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 கண்டிப்பாக நான் போய் டெக்ஸ்ட் பண்ணுறேன். எப்படியும் நீங்கள் இருக்கிற இடத்துல சிக்னல் இருக்கா என்னவோ தெரில, நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே செம்ம ஜாலியா இருந்துச்சு நண்பா, முழுசா வந்தவோ பார்த்தேன் உங்களை ஆளுகள் இப்போதான் வந்திருக்கீங்க போல. இல்லைப்பா சாப்பிட்டு இப்போதான் எல்லாருமே டீ சாப்பிட்டு. இல்லை இப்போ தான் ஜஸ்ட் இப்போ தான் இங்கே கீழே தான் நிப்பாட்டி எல்லாம் டீ குடிச்சிட்டு அவங்க அப்படியே இங்கே ஸ்டே தங்க போகிறாங்க. இங்கே பண்ணைக்காடுக்கிட்ட ஏதோ ஒரு தாண்டி ஏதோ கோடை கேம்பிங்கோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல. இல்லை அவங்க முன்னாடியே அவங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்களா, அங்கே அவங்க ஃப்ரெண்டு யாரும் இங்கே வச்சுருக்காங்க, அதனால் முன்னாடியே போட்டாங்க. ஏன்னா நம்ம யூடியூபருக்குலாம் ஏதோ டிஸ்கவுண்ட் ஏதோ கொடுத்துருப்பாங்க போல், அதனால் அவங்க முன்னாடி போட்டாங்க. சரிங்கப்பா போயிட்டு வரீங்கப்பா, நான் அடுத்து வரும்போது கண்டிப்பாக நான் பார்க்குறேன். சரிங்க சரிங்க வரேன்ப்பா, தம்பி கிட்ட தான் சொல்லுங்கள். இவர் யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானலில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் அவரோட அப்பா. நான் போன தடவை வரும்போது நான் காட்டியிருப்பேன். ஓகே நம்ம போன தடவை வரும்போது நான் வந்து காட்டியிருப்பேன், இப்போ வரும்போதே அவரை நான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து திரும்ப அன்றைக்கி எப்படி ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது எவ்வளோ ஒரு இதோடு நம்மளை வரவேற்றாரோ அதே மாதிரி இப்போ அப்படியே நம்மளை வந்து வரவேற்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே நண்பா, இதுதான் வந்து நம்ம பைக்கில் உடஞ்ச அந்த பிரேக் லீவரோட இது. நல்ல வேலை எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரியாது, இது எத்தனை பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் கூட தெரில. நான் இப்போ பின்னாடி இந்த வீடியோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கட்டு இருக்கு இருக்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வண்டி கீழே விழுந்தால் இந்த ஃபஸ்ட்டு உடையிறதே இது பிரேக் லீவர் மொத்தமும் உடையாமல் இது மட்டும் உடையும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு கட்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு இதுவரை தெரியவே தெரியாது. அன்றைக்கி இவ்வளவு தான் சொல்லி ரகு ப்ரோ வந்து நம்ம சொன்னார், இதோட யூஸே பர்பஸே வந்து இதுதான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே நண்பா,
உடஞ்சிச்சு. ஆனால் இதில் வந்து புதுசாக இருக்கும், நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் விட்டு நான் வந்து இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரம் இப்போ பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் 45 நிமிஷம் என் வீட்டுக்கு வர வரையும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் வேணாம், இதோட முடிஞ்சிடுச்சுன்னா என்னால் ஒன்றுமே காட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர்.